லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10 அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், எருசலேம் என்பது தேவ ஆலயம், தேவ மகிமை, தேவ ஆராதனை, துதி ஸ்தோத்திரம். துதிக்கின்ற போது நான் எருசலேமுக்கே போறேன். ஏன்னா அந்த எருசலேம்ல துதிகளின் நடுவில் அவர் வாசம் செய்கிறார். ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது நான் எருசலேமுக்கே போயிடுறேன். நான் துதிக்கிற இடத்துல எருசலேமே வருது. ஆராதனை உமக்கே சொல்லுங்க பார்க்கலாம். எருசலே என் வீடு, தேவனுடைய வீடு, அது ஜப வீடு, தேவனுடைய வீடு. தேவன் நம்மை எருசலேமில் வாழ்வதற்காக, எருசலேமின் வாழ்வை காண்பதற்காக அழைத்திருக்கிறார். எருசலேமில் இருப்பதே நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றதாம். இந்த உலகத்திலே, பூமியிலே ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமை போன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் மதில் சுவர்கள் உண்டு. அந்த மதில் சுவர்லாம் அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க போட்டது. இப்போ எரிகோ என்ற ஒரு பட்டணம் இருக்குன்னா, அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்புக்காக அந்த பட்டணத்தார் மதில் சுவரை போட்டிருக்காங்க. சீன பெருஞ்சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டினுடைய பட்டணத்தினுடைய பாதுகாப்புக்காக சுவரை எழுப்பி போட்டிருக்காங்க. ஆனால் எருசலேம் என்ற பட்டணத்திற்கு மதில் சுவர் அல்ல, மலைகளே சுவர் போல் சூழ்ந்திருக்கிறதாம். சொல்லுகிறார்கள், இதுபோல ஒரு அற்புதமான பாதுகாப்பான பட்டணம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். எருசலேம் உங்களுடைய வாழ்வு, எருசலேம் நாம் இருக்கிற ஸ்தலம். அப்படின்னா எப்பெல்லாம் அந்த துதியில, அந்த ஸ்தோத்திரத்துல, அந்த ஆராதனையில, அந்த பிரசன்ஸ்ல நம்ம இருக்கிறோமோ, நான் எருசலேம்ல இருக்கிறேன்னு அர்த்தம். எப்பெல்லாம் என் உள்ளத்துல தேவ வார்த்தைகள், வாக்குகள், அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கோ, தேவன் மேல் ஒரு வாஞ்சை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, நான் வேலை ஸ்தலத்துல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், அலுவலகத்துல இருந்தாலும், ஆயிரம் பணிகள் மத்தியிலும், ஆண்டவர் மேல் ஒரு பாசம், ஸ்நேகம், பிரியம், ஏக்கம், விருப்பம் இது வந்துகிட்டே இருந்தா, நான் சொல்லட்டுமா, நீங்கள் எருசலேமில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், வேத வாக்கியத்தின்படி தேவனே உங்களுக்கு பாதுகாப்பின் வளையமாய் இருக்கிறார். அந்த எருசலேமில் தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு மீட்கப்பட்ட பிள்ளையின் பாதுகாப்பு எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம்? எருசலேமில். அப்படின்னா துதிக்கிற அந்த அனுபவத்துல, ஆராதிக்கிற அனுபவத்துல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இன்னும் எத்தனை பேரை நாம் மேற்கோள் காட்டி சொல்ல முடியும், ஆராதித்த அத்தனை பேரும் தேவாதி தேவனுடைய பெரிய பாதுகாப்பின் வளையத்தில் இருந்தார்கள். அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தில் பிரவேசித்திருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்திருந்தாலும், சிங்கங்களின் வாய்க்கு அருகாமையில் காணப்பட்டாலும், பல வகையான கோர கோலியாத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சவாலில் இருந்தாலும், இவர்கள் அனைவருமே தேவனை ஆராதித்தவர்கள், இவர்கள் அனைவருமே கர்த்தாதி கர்த்தரை துதித்தவர்கள், இவர்கள் அனைவருக்குமே தேவன் எவர்களுக்கும் அளிக்காத பாதுகாப்பை தந்தருளினார். அப்போ பிசாசுக்கு ஒரு தந்திரம் இருக்குல்ல, அது என்ன தந்திரம்னா, உங்களை எருசலேம்ல இருந்து தூக்கணும், அவ்வளவுதான்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசினுடைய தந்திரமே என்னன்னா உங்களை எருசலேம்ல இருந்து தூக்கணும், அவ்வளவுதான். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவன் எருசலேமை விட்டு வெளியே வருகிறான், துதியை விட்டு வெளியே வருகிறான், ஆராதனையை விட்டு வெளியே வருகிறான். வெளியே வரும்பொழுது ஆரம்பத்தில் அமர்க்கலமாயிருக்கும், ஆடம்பரமாயிருக்கும், நல்லாதான் இருக்கும், துதிச்சு துதிச்சு போர் ஆகுதுன்ற மாதிரி வெளியே போன துதிய ஸ்தோத்திரத்தை ஆராதனை விட்டு வெளியே போன நல்லதான் இருக்குன்றது போல் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் துதி என்ற, ஆராதனை என்ற, எருசலேமின் வாழ்வு, தேவ உறவு என்ற அந்த மகிமைக்குள் இருந்து அந்த மகிமைக்கு வெளியே, அதாவது எரிகோ என்ற ஒரு இடத்திற்கு அவன் செல்லுகிறான். செல்ன வேளையில், சென்ற வேளையில் வேதம் சொல்லுகிறது, கள்ளர் கையில் அகப்பட்டான். நம்முடைய வாழ்வில் நாம் சிக்கப்படுகிற இடம் எங்கே? துதியை நம்ம கைவிடும் பொழுது, ஆராதனையை நம்ம கைவிடும் பொழுது, அபிஷேகத்தை நம்ம கைவிடும் பொழுது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் தேவதாசனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, பரிசுத்த ஆவினால் உனக்குள் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள் ஒரு வரம் இருக்கிறது, நீ அதை அப்படியே அடக்கி போடாத, அதை அனல் மூட்டி மேலே எழுப்பி விடு என்று சொல்லுகிறார். ஏன்னா அதில்தான் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, அங்கேதான் நீ தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கிறது, அங்கேதான் தேவரகமான ஒரு பாக்கியமான அனுபவம் கிடைக்கிறது. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுவிட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளார்ந்த நிலையிலே பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். உள்ளான நிலையிலே பலவீனப்படும் பொழுது கள்ளர்களைப் போல் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தைகள், சத்ருவினால் கொடுக்கப்படக்கூடிய கவலை பாரத்தின் நினைவுகள் நம்மில் தாக்குதலை ஏற்படுத்தி நம்மை குற்றுயிராய், நம்மளை பலவீனர்களாய் அது மாற்றி விடுகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் இதை அறிந்தவனாய் தன் அனுபவத்தில் சொல்லுகிறான், தான் துரத்தப்பட்ட, தான் கைவிடப்பட்ட, 34 சங்கீதத்தில் அவன் பதிவு செய்கிறான், நான் கைவிடப்பட்டிருக்கலாம், நான் துரத்தப்பட்டிருக்கலாம், ஆதரிக்க ஒருத்தரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை ஆதரிக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னம் வரணும்னா நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேணும்னு, கர்த்தரை எந்த காலத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வனாந்தரத்தில் இருந்தாலும், பயணிக்கும் பொழுது எவரும் பக்கபலமா இல்லாவிட்டாலும், ஆதரவற்ற நிலையில் இருந்தாலும் என்னை ஆதரிக்க ஆத்திரமாய் வரும் ஒரு ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பவுமே அந்த எருசலேமின் அனுபவமான ஸ்தோத்திரம் என் நாக்கில் இருக்கும். அந்த 34 சங்கீதத்தில் தான் அவன் பதிவு செய்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க நீதிமானா? நீங்க இன்னமானு? நீங்க அந்தமானா இந்தமானா? இல்ல நீதிமானா? பக்கத்துல பாத்துக்கலுங்க, நீங்க நீதிமானா? அப்பன துன்பங்கள் அநேகமா இருக்கும். 34:19 சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துன்பங்கள் அநேகமா இருக்கும். சுப்பம்மா, துன்பங்கள் அநேகமா இருக்கா அம்மா? அம்மான்றாங்க. துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் துன்பங்கள் மத்தியில் துதி இருந்தால், துன்பங்கள் மத்தியில் நீ எருசலேமுக்குள் இருந்தால், துன்பங்கள் மத்தியில் நீ தேவனுடைய அடைக்கல பட்டணத்துக்குள் இருந்தால், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அவனை காப்பாற்றுவார். எருசலேமின் வாழ்வு, அந்த வாழ்க்கையை தவிர்த்து அவன் எரிகோவுக்கு செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கள்ளர் கையில் அகப்படுகிறான், பாதிக்கப்படுகிறான். பாதிக்கப்பட்டு அகப்பட்டு அவன் வாழ்க்கை சின்னாபின்னமான நிலையில் செல்லுகிறது. சொல்லுகிறேன், நீங்கள் துதியை ஸ்கிப் பண்ணும் பொழுது, நீங்கள் ஆராதனையை அலட்சியப்படுத்தும் பொழுது, ஆலய கூடி வருதலை கைவிடும் பொழுது, பாதிப்பு ஆண்டவருக்கு இல்லை, பாதிப்பு நமக்கு தான். ஆகவேதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆலயத்துக்கு வந்தால் ப்ரெசன்ட் ஆப்சன்ட் போடுறது கிடையாது. ஏன்னா இது பிரசன்ட் ஆப்சன்ட் வச்சு இல்லை, இது பிரசன்ஸை வச்சு இருக்கு.
நீங்க சர்ச்சுக்கெல்லாம் வந்தா உங்களுக்கு இதை கொடுப்போம், வரலன்னா கொடுக்க மாட்டோம். இங்க அப்படி கிடையாது. ஏன்னா எங்குமே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது மனிதனோடு தொடர்புடைய ஒரு காரியம் கிடையாது, இது தேவாதி தேவனோடு தொடர்பு கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இத ஆழமாய் உணர்ந்து புரிந்து அனுபவித்தவர்களாய் நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க பார்க்கலாம், துதிய டெவலப் பண்ணணும். ஸ்தோத்திரத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா கல்லர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. காக்கப்படணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரசன்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுங்க, பிரசன்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்துக்கலங்க, எப்படி கறி குழம்பு நல்லா செய்றீங்களா, ரசம் நல்லா செய்றீங்களா, சாம்பார் நல்லா செய்றீங்களா, புசுக்குன்னு வந்துருச்சா? கிரீஸ் நாட்டில் பாருங்க, மைலோ ஆஃப் கர்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு ஃபயர் வந்துச்சு. என்னன்னா, வர்ற ஒலிம்பிக்கில் நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஃபயர் வந்துச்சு. அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த பளு தூக்கும் போட்டியில் அவன் போட்டியாளராக அவன் நிற்க வேண்டும். போட்டிக்கு அநேகர் இருந்தாலும் நான் தான் கோல்டு வாங்கணும் என்ற ஃபயர் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் ஒரு யுக்தியை கையாண்டான். என்ன பண்ணான்னா, ஒரு குட்டியா ஒரு கண்ணு குட்டி வாங்கினான். என்ன வாங்கினான்? இந்த வசனம் சொன்னா கூட ஒரு மாதிரி தான் பாக்குறீங்க, கதை சொன்னாலும் ஒரு மாதிரி தான் பாக்குறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், குட்டியா ஒரு கண்ணு குட்டி வாங்கினான். இப்ப அவன் என்ன பண்ணான்னா, தினமும் வாக்கிங் போறவன் குட்டி கண்ணு குட்டியை வாங்கி தோல் மேல போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணனா, வாக்கிங் போக ஆரம்பிச்சானா. சுத்தி இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க, தோபர்ரா லூசு, கண்ணு குட்டியை எடுத்து தோல் மேல போட்டு வாக்கிங் போகுது. போறவெல்லாம் சிரிக்கிறான், போறவெல்லாம் கடுப்பா அவனை ஊசு பேத்தி கடுப்பேத்துறான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்க்கறான். ஆனா இவன் எவரையும் சட்டை பண்ணல, எவரையும் கண்டுக்கல. இவன் பாட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போகும்போது ஹாஃப் அன் அவரோ ஒன் அவரோ அந்த கண்ணுக்குட்டியை தோல் மேல போட்டுக்கிட்டு நடந்து நடந்து போறான். என்னாகுது, ஒரு வாரம், ரெண்டு வாரம், ஒரு மாசம், மாச கணக்கில் ஒரு வருஷம் ஆச்சு. என்னாச்சுன்னா, இப்போ குட்டியாக இருந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து 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 பெருசாயிடுச்சு. இவ்வளோ பெரிய பெரிய ஒரு மாடு சைஸ்க்கு வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய காளை எருது, பெரிய எரும மாடு சைஸ்க்கு ஆயிடுச்சான். மூணாவது வருஷம் நடந்த சம்பவங்க, மூணாவது வருஷம் இவ்வளோ பெரிய எரும மாடை இவன் தூக்கிட்டு ரோட்டில் போறானா, கிண்டல் பண்ணவெல்லாம் மலைச்சி பார்க்குறான், பரியாசம் பண்ணவனா மலைச்சி பார்க்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய சரித்திர ஏடு சொல்லுகிறது, ஒரு முறை இரண்டு முறை இல்ல, மூணு ஆண்டுகள் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி வலிமையான தோள்கள், உறுதியான எலும்புகள், வல்லமையும் பலனும் அதிகமாய் பெற்று ஆறு முறை கோல்டு எடுக்கிறான் ஒலிம்பிக்ல. பரியாசம் பண்ண கூட்டம்லாம் இப்ப அவனை ஆச்சரியமா பார்க்குது. நான் சொல்லட்டுமா, நீ ஆராதிக்கும் போது உன் ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணலாம். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை சொல்லி அவருடைய மகத்துவங்களை நீ போற்றும் பொழுது உன் மனசே ரொம்ப ஓவரா பக்தி ஆயிட்டுமோ, ரொம்ப ஓவரா பிரசன்ஸுக்கு போயிட்டுமோ என்றது போல சில அடைப்புகள் தடைப்புகள் வரலாம். ஆயிரம் அடைப்புகள் தடைப்புகள் வந்தாலும் நான் சொல்றேன், ஒரு எரும மாடை தூக்குனவனுக்கு கோல்டு தான் கிடைச்சது. நான் சொல்றேன், தேவாதி தேவனை உயர்த்துற உனக்கு இந்த உலகத்திலேயே சீரும் சிறப்புமான ஸ்தானம் கிடைக்கும். கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தரே கனப்படுத்துவார், கடவுளே கனப்படுத்துவாருங்க, தெய்வமே கனப்படுத்துவாருங்க. அன்னைக்கு கேட்கிறாங்க, ஆகாஸ்வீரு ராஜாவை பார்த்து கேட்கிறாங்க, ராஜா எப்படி ஒருத்தனை கனப்படுத்துவாரு, குதிரை மேல கூட்டு போவார். நான் சொல்லட்டுமா, ராஜா கனப்படுத்தினா குதிரை மேலதான், கர்த்தர் உன்னை கனப்படுத்தினா ஃபிளைட் ஃபிளைட்டா கூட்டு போவார், உலகெங்கிலும் உன்னை கூட்டு போவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார்.
நீ புழுதியில் இருந்தாலும் பிரபுக்களோடு உன்னை உட்கார வைப்பாரு. உன் துதி உன்னை சும்மா விடாது. உன்னை அரியணையில் அமர்த்த வைக்கும் ஆண்டவரோடு உள்ள அந்த தேவரக உறவு, அந்த பிரசன்ஸ். 85வது வயதில் காலிப்புக்கு மலைநாடு கொடுக்கப்படுகிறது. அந்த மலை நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கப்படுகிறது, எப்ரோன். இப்போ காலிப் சொல்லுகிறான், என் 85 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக தான் நான் இந்த 85 வயசு வரைக்கும் நான் வந்திருக்கிறேன்னா, இந்த மலை நாடு, இந்த எப்ரோனுக்காகத்தான். எப்ரோன் என்றால் ஃபெலோஷிப் வித் காட், அப்படின்னா தேவனோடு உள்ள உறவுக்காக தான் ஆண்டவர் இந்த 85 வருஷம் என்னை உசுரோடு கூடவே வச்சிருக்கார். ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, ஜீவனை பராமரித்து பிழைத்திருக்க செய்ததின் பிரதான நோக்கம் ஃபெலோஷிப் வித் காட். தேவ உறவுக்காக தேவனை உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எருசலேமில் நீங்கள் வாசிப்பதை, தங்கியிருப்பதை அதிகமாய் வாஞ்சிப்பீர்கள், நாடுவீர்கள். அல்லேலூயா. இங்கே உங்களை சிநேகிக்கிற தேவாதி தேவன் உண்டு. இவன் பிரசன்ஸை விட்டுட்டு வெளியே போகும்போது கள்ளர் கையில் சிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, போடுப்பா அந்த வசனத்தை, லூக்கா 10:30. அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், குற்றுயிர் அப்படின்னா உசுறுன்றது உயிர், குற்றுயிர்னா உசுறு ஊசலாடுதுன்னு அர்த்தம். நான் சொல்றேன், என்னைக்கு பிரசன்ஸை விட்டு வெளியே போறோமோ உசுறு ஊசலாட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா எந்த நேரத்திலேயும் மரணம் நிகழலாம், எந்த நேரத்திலேயும் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரலாம், எந்த நேரத்திலும் வாழ்க்கை முடிந்து போகலாம். ஆகவேதான் நீங்க அடுத்தடுத்த வசனங்களை வாசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அங்கே வந்தான், அவன் பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி. ஏன் இவங்களை விலகி போறாங்க, ஏன் விலகி போறாங்க? இவனா எதிரியா விரோதியா? யாரா இருந்தாலும் ஒரு குற்றுயிரா ஒருத்தர் இருந்தான்னா கொஞ்சம் கிட்ட வந்தாச்சும் பார்க்கணும், இல்ல ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய மனசு வரணும் இல்ல. ஆனா கிட்ட வந்தும் விலகி போகிற ஒரு எண்ணம் ஏன் லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் வந்தது என்றால், நன்றை புரிந்து கொள்ளுங்கள், லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. என்ன பிரமாணம் தெரியுமா? பிரேதங்களை தொடக்கூடாது. பிரேதங்களை தொட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள். நான் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது நமக்கு உயிருக்கு உயிரானவங்க நம்மளை காப்பாத்துவாங்க, ஆதரிப்பாங்களா நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? நமக்கு ஒரு நெருக்கம் என்று வரும் பொழுதும் அவங்களும் பார்த்துட்டு கண்சாடையா போயிருவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை சறுக்கி கொண்டிருக்கிறது. குற்றுயிரானா உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையினுடைய அவல நிலைகள், பரிதாப நிலைகளை கண்டு நமக்கு உதவுவார் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. நம்முடைய பரிபூர்ணங்களை கண்டு 10 பேர் நம்மளோடு பழகுவார்கள். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் உதவுவார் ஒருவரும் இல்லாமல் போவார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இப்போ என் கால் சறுக்குகிறது. கால் சறுக்கும் பொழுது எவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நிற்கும் போது தாங்குவான் மனிதன், படுக்கும் போது தாங்குவான், அமரும் போது தாங்குவான், சறுக்கும் பொழுது தாங்க மாட்டான், தாங்க கூடாது. ஏனென்றால் சறுக்கும் பொழுது தாங்கினால் சேர்ந்து அவனோ நம்ம கூட சேர்ந்து சறுக்குவான். ஆகவேதான் லேவியனும் ஆசாரியனும் அவனை தொட உதவி செய்ய முன்வரவில்லை. எப்பொழுதுமே மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அவனை பார்த்துப்பான், இவங்களுக்கு உதவி செஞ்சா நம்ம நாசமா போயிடுவோமா, நம்ம நல்லா வருவோமான்னு. ஆனா நான் சொல்லட்டுமா, எவருடைய உதவி நம்முடைய வாழ்வில் அற்று போனாலும் நமக்காக ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார் என்ற தேவ சிந்தை, தேவ பிரசன்னத்தை விட்டு நீ போனாலும் உனக்கு அந்த சிந்தை வரணும். சரி, தேவ சமூக பழக்கம் குறைஞ்சிடுச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?
என்ன பண்ணலாம்? தேவனே என் மேல கிருபையாயிரும் நீங்க கேட்டீங்கன்னா, மறுபடியும் தேவ கிருபையின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். அன்பான பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், என்கிட்ட வர ஒரு மனுஷன் ஆசைப்பட்டானா, என்னிடத்துல வருகிற எந்த ஒரு மனுஷனையும் நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. தேவாலயத்துக்கு இருவர்கள் பயணிக்கிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். ரெண்டு பேர் போறாங்க, ஆனா ஒருத்தன் தான் ஆண்டவருடைய கண்ணில் இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்றான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யார் திரும்ப இரக்கத்தை பெற்றுக்கொண்டான்? இவன் பரிசேயன் சொல்லுகிறான், நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன், சட்டத்திட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்க, ரொம்ப சூப்பவா இருக்கேன் அப்படின்னு சொன்னவன் அல்ல. ஆண்டவரே, பாவியாக என் மேல் இரக்கமாயிரும், என் மேல தயவாயிரும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கள்ளர்களால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு பல காய கண்ணீரோடு உங்கள் வாழ்வு இருக்குமே, ஆனால் நீங்கள் மறுபடியும் திரும்ப வேண்டியது தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கு. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு நிம்மதி உண்டு, நிறைவு உண்டு, புது வாழ்வு உண்டு. அந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், கண்களை மூடி ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இன்றைய நம்முடைய நிலையை கண்டு உதவுவார் எவரும் இல்லாவிட்டாலும், நமக்கு உதவி செய்வதற்காக இன்றைக்கு நம்முடைய சன்னிதானத்திலே தேவாதி தேவன் வந்திருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்முடைய பிரசன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பிரசன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண, நடைமுறைப்படுத்த, இன்னும் அதை என்னுடைய அனுபவமாய் மாற்ற, நாள்தோறும் இன்னும் இன்னும் அதிகமாய் 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 துதிக்க தேவனே எனக்கு கிருபை செய்யும்னு, சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் உங்க வாயை திறந்து, கொஞ்சம் அப்பாட்ட பேசுறீங்களா, கொஞ்சம் டேடி காட் கிட்ட நம்ம பேசலாமா? சத்தம் போதாது, சத்தம் போதாது தம்பி, உன் சத்தம் போதாது, சத்தம் போதாது சிஸ்டர், உங்க சத்தம் போதாது, கொஞ்சம் 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 நல்லா வாயை திறந்து, கொஞ்சம் நல்லா வாயை திறந்து. ஆண்டவரே, எங்க மேல இரக்கமா இருப்பீராக. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனல், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபயர், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துதியின் அபிஷேகம், அந்த ஸ்தோத்திரத்தின் அபிஷேகம் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாய் வெளிப்பட. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க உடஞ்சு போய் வந்திருக்கோம், உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஓ, எங்களை உருவாக்குவீராக. கள்ளர் கையிலே அகப்பட்ட, தேவ பிரசன்னத்தை பல நேரத்தில் தவறவிட்டவர்களா இன்றைக்கு எங்கள் வாழ்விலே பல சங்கடங்கள் இருக்குமே, ஆனால் ஓ, எங்கள் மேல் இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே, எங்கள் மேல் தயவை காண்பியும் ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய அன்பை காண்பியும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்
சரீரம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு புரியும் உதவாத எண்ணில் நீருறவானி நீங்க எல்லாமய உலகம் விழிக்காதே உதவாத எண்ணில் நீருறவானி நீங்க எல்லாம விடியா நீங்க இல்லாமய அத்தனை பேரும் கைகளை உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிரு தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிரு தேவகுமாரா 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 எருசலே தேவனுடைய ஆலயம் அந்த தேவ பிரசன்னம் அந்த தேவ மகிமை ஆண்டவரே பல நேரங்கள்ல நாங்க அந்த மகிமையை மறக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு பல நாட்களா இளைய குமாரன் தகப்பனை நினைக்கவே இல்லை தகப்பனை தேடவே இல்லை தகப்பன் இல்லாத வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு குறைவு வந்த பொழுது அவன் தகப்பனை எண்ணி பார்த்தான் தகப்பனுடைய அன்போ அவனை புறம்பே தள்ளவில்லை அந்த பேரன்பு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்துச்சு சொல்லலாமா பல நேரத்தில் எங்க வாழ்வில் வந்த சிக்கல்ல துதிய விட்டுடுறோம் ஆராதனையை விட்டுடுறோம் ஸ்தோத்திரத்தை விட்டுடுறோம் இன்னைக்கு எங்க வாழ்க்கை அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மறுசீரமைத்தலை ஏற்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி மறந்து வாழ்ந்தவன் அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவண்ணா இதை உலகே அறியும் மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவண்ணா இதை உலகே அறியும் உதவாத எண்ணில் நீர் உறவானி நீங்க இல்லாமயம் பொழுது விடியாதே உதவாத எண்ணில் நீர் உறவானி நீங்க இல்லாமயம் பொழுது விடியாதே நீங்க இல்லாம விடியாதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க
இரக்கமாயிரும் தேவனே, ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிருப்பீரா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் எங்கள் மேல் தயவாயிருப்பீரா சொல்லலாம். வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, கிருபையை நாம் பெறுகிற ஒரு நேரம். தேவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தார் மேல் இரக்கமாயிரும், எங்கள் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் பெற்றார் மேல் இரக்கமாயிரும், எங்கள் கணவன் மேல், மனைவி மேல், எங்கள் வாழ்வின் மேல் இரக்கமாயிரும். என்ன இரக்கமாயிருக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்ம மேல முடிவு பரியந்தம் இரக்கமா இருப்பவரும், இரக்கத்தை காண்பிக்கிறவரும். ஒரு நாளும் இரக்கத்தையும் தயவையும் வாபஸ் வாங்குகிறவர் அல்ல. முடிவு பரியந்தம் இரக்கத்தை காண்பித்து, ஏன் முடிவு பரியந்தம், ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்கிற ஆண்டவர், கருணையுள்ள ஆண்டவர். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 30:33 சொல்லுகிறது. 30 பாருங்க, பிரசன்ஸ்லயே இருந்தா மைண்ட் எல்லாம் வேற மாதிரி போயிடும்.